الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه. وقال النبي صلى الله عليه وسلم: من تشبه بقوم فهو منهم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலாரோடும் நிகரின் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல, அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஊத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நெருங்கடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலக வாழ்வின் மிக சிறந்தவர்களாக, நல்லவர்களாக வாழ்வதற்கும், மறுமையில் அல்லாஹ் விரும்புகிற வெற்றியாளர்களாக மாறுவதற்கும் மிக சிறந்த வாழ்க்கை வழிகாட்டுதலை குர்ஆனின் வழியாகவும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமும் அல்லாஹ் நமக்கு கியாமத் நாள் வரையிலும் வழிகாட்டுதலை தந்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் வாழ்கிற சூழலில் பலதரப்பட்ட மனிதர்களோடு பழகுவதாலும் சூழ்நிலைகளாலும் பலவிதமான பழக்கங்களை, கலாச்சாரங்களை, நம்பிக்கைகளை பின்பற்ற வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் உருவாகிவிடுகிறது. யாரோடு பழகுகிறோமோ நிச்சயமாக அந்த பழக்கங்கள் ஒட்டிக்கொள்ளும். ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமான நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தீர்மானித்து விட்டார்கள். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய செயல்பாடுகள் பிற சமூகத்தை ஒத்ததாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை சார்ந்தவர்களாகவே மாறிவிடுகிறீர்கள். எனவே உங்களுக்கான கலாச்சாரத்தை, உங்களுக்கான பண்பாட்டை, உங்களுக்கான நடைமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுக்கு எந்த எண்ணங்கள், நம்பிக்கைகள் விதைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பல்வேறு நம்பிக்கை சார்ந்த மூட நம்பிக்கைகள் இன்னும் நிறைய இருக்கிறது.
அது பல சமூகத்தினுடைய கலவையாக பழக்கத்தின் வெளிப்பாடாக இது மார்க்கம் அனுமதிக்கிறதா இல்லையா? இந்த கோணங்களை தாண்டி வழியாகிற மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதில் ஆய்வுக்காக ஒன்றை நாம் யோசிக்கும் பொழுது இஸ்லாம் அதற்கு என்ன வழிகாட்டுதலை தருகிறது? உதாரணமாக பழக்க தோஷத்தில் அல்லது சமூகத்தினுடைய நடப்பிலே பல்வேறு சமயங்களில் சொல்லப்படுகிற அல்லது நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு பழக்கம் இந்த திசைகள் குறித்து நம்பிக்கை. அது சாதாரணமான சம்பவமாக கடந்து போனால் பிரச்சனை இல்லை. அது ஈமானை பாதிக்கிற தன்னுடைய ஈமானுக்கே அது குழி தோண்டுகிற நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்திலே மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. உதாரணமா ஒரு பெரிய வியாபாரம் நடக்கிற பொழுது செட்டில்மெண்ட் ஆகும், குறிப்பா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு பார்க்கலாம். சாதாரணமா பணம் கொடுத்து வாங்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த பெருந்தொகை கைமாறும் பொழுது இந்த தொகையை வாங்குபவரும் கொடுப்பவரும் ஒரு திசையை தீர்மானிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? இப்படி இல்லைங்க, கிழக்கு மேற்காகவோ வடக்கு தெற்காகவோ இது என்ன விளைவை ஏற்படுத்தும்? பிறருடைய நம்பிக்கை நாம் விமர்சிப்பதல்ல, நம்முடைய நம்பிக்கையை இது பாதிக்குமா இல்லையா? முதல் அடிப்படையை குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் வணங்குகிற ரப்பு அல்லாஹ்விற்கு திசை கிடையாது. இங்கிருந்து பாடத்தை சொல்லுது. அறியாத சில மக்கள் சொல்வார்கள், நாங்க அப்படி வணங்குறோம் இப்படி வணங்குறோம், நீங்க சொல்றீங்களா நீங்கள் மேற்கு திசையை வணங்குகிறீர்களே, இது அறியாமை. இது தொழுகைக்கான ஒரு திசையை அல்லாஹ்தான் ஏற்படுத்தினான். அப்படி ஏற்படுத்தியதின் காரணத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த திசையில் அல்லாஹ் இருக்கிறான் என்ற பொருள் அல்ல, உங்களுடைய ஒழுக்கத்திற்கான உங்களுடைய யூனிஃபார்மிற்கான புனிதமான காபத்துல்லாவை முன்னோக்குதல் என்ற மரபின் அடிப்படையிலேதான் தொழுகைக்கான திசை ஏற்படுத்தப்பட்டதே தவிர குர்ஆன் சொல்லுது. இந்த கிபிலாவை குறித்து அல்லாஹ் பேசிட்டே வர்றான், கிபிலாவை குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். ஏனென்று சொன்னால் காபத்துல்லா கிபிலா என்பதை உறுதி செய்த ரப்புல்லாலமீன் ஒரு நம்பிக்கையை மாற்றுவதற்காக ஒரு 17 மாதம் பைத்துல் முக்கத்தஸை பார்த்து தொழ சொன்னார். 2 கிபிலாக்கள் இஸ்லாமிய வரலாற்றில் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு காபத்துல்லா நிரந்தர தொழுகையின் திசையாக மார்க்கம் முன்வைத்தது. இதை விவரிச்சுட்டு வர்ற அல்லாஹ் சொல்றார், இந்த திசைகளில் அல்லாஹ் இருக்கிறான் என்று நீங்கள் நம்பி விடாதீர்கள். ஏன்னா வலில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அதனால் நீங்க எங்கு நோக்கினாலும் அங்கு அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் படைத்த ரப்பை ஒரு திசைக்குள் அடக்கிவிடாதீர்கள். இந்த நம்பிக்கையை இஸ்லாம் வலுவாக பதிக்கிறது. திசைகள் தீர்மானித்து விடும் என்று நீங்கள் நம்பாதீர்கள். திசைக்கும் இந்த காசு பணம் கொடுக்கிறதுக்கும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப கல்லாவை இப்படி மாத்தி வச்சா ராசி கொட்டும்னு சொல்றது நல்ல ஆளுகளை துவா செஞ்சு அது மேக்கமாக போடணும். வாஸ்து வாஸ்துவத்தில் இல்லை, ஆனா பார்க்கிற நிறைய மூமின்கள் இருக்கான். பயங்கர தப்பது. சில நம்பிக்கைகள் சாதாரணமாக இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை. சாதாரணமாக அதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டால் அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டதாக இருக்கும் என்று சொன்னால், இந்த மூல ராசி அப்படின்னு சொல்லிட்டா உன்னுடைய ஈமான் தகர்ந்து விடுகிறது. அதனாலதான் நல்லா சொல்லுகிறான், வணங்குகிற ரப்பிற்கு திசை கிடையாது, உங்களுடைய ஒருங்கிணைப்பிற்கான ஒரு யூனிஃபார்ம். உலகம் முழுவதும் தொழுகிறவர்கள் கிபிலாவை நோக்கி தொழுவார்கள், அவ்வளவுதான்.
இந்த நீங்கள் தொழுகிற திசையில் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பினால் அது அபத்தமானது, அது ஈமானை பாதிக்கும். குர்ஆன் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மிக மிக அந்த சமூகத்திற்கு பதிவு செய்தார்கள். குர்ஆன் சொல்லுது, ஒரு காரியத்தை செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்க யார நம்பணும்? அது கிழக்கு பார்த்த நம்பதான சரி சொல்லுங்க. இது எங்கெல்லாம் பாதிக்குன்னா அது நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சமூகம் போகுது. கல்யாணம் முடியுது, பொண்ணு மாப்பிளை ஒன்னா நிக்க வைக்கிறாங்க. ஒரு பெரியவர் சொல்ற, அவர் தான் அங்க மார்க்கம் படித்தவர், பொண்ணை இடது பக்கத்துல நிக்க வைங்க, மாப்பிள்ளைக்கு இடது பக்கத்துல. இது நசராணி கலாச்சாரம். அவள் எந்த அந்தஸ்தும் அற்றவள் அவ அப்படி சொல்லிக் கொடுக்கிறான். இது நமக்கு தெரியாதல்லவா. இப்படி பல சமூகங்களுடைய கலவை கலாச்சாரம் ஈமானிய சமூகத்தை பாதித்துவிடக் கூடாது என்பதற்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. உனக்கு எப்படி வீடு அமைதோ அது அல்ஹம்துலில்லாஹ். வடக்கு நோக்கி வாசல் வைக்கிற சொல்லுங்க, அந்த வியாபாரத்தில் வந்துருது. கிழக்கு நோக்கிய வாசல் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கான விலை சொல்லுங்க. நம்மளே புரோக்கராக ஏற்றி விடுவான், கிழக்க பார்த்த வாசல் ராசி கொட்டுங்க. இருக்கா இல்லையா பாய், அப்பா இருக்கா இல்லையா, சொல்ல மாட்டோம்ல. எல்லாரும் எல்லாம் மூமின் தான் தொழுகிறான், எல்லாம் கரெக்ட் துவாலம் கேட்கிறான். இந்த வாஸ்து இது எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. சயின்ஸ்னா ஓகே, சயின்ஸ் நீர் மூளை நெருப்பு மூளை காற்று மூளை இது சயின்ஸ். அது இப்படி வச்சா காத்தோட்டமா இருக்கும், இப்படித்தான் வீடுகளுடைய அமைப்பு இருக்கும். விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அது ஓகே, நம்பிக்கையின் அடிப்படையில் இப்படி வைப்பதனால் தான் வளம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் அவர் தனக்குத்தானே சிறுக்கை ஆதரித்த குபரை ஆதரித்த பெரும் பாவியாக மாறுகிறார். இப்ப நாடோடிகள் லாரிக்கு அடியில் படுத்துங்கிறான், இது எந்த வாஸ்தவ பார்க்கறது சொல்லுங்க. சரி, வாடகை வீட்டில் குடியிருக்கிறீர்கள், நிலவை மாற்றிக் கொடுங்க ஓனர்ட்ட கேட்பியா சொல்லுங்க. அப்ப இது என்ன தெரியுமா, பணத்திமதியில் வரக்கூடிய ஒரு அறியாமை. உங்கள்கிட்ட பணம் இருக்கு, உங்கள்கிட்ட வீடு இருக்கு, உங்கள்கிட்ட காசு இருக்கு, அதனால வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து தெற்கு பார்த்து என்ற இந்த திசைகளை கொண்டு வருதல் என்பது உங்களுடைய ஈமானை பாதிக்கும். எல்லாம் சொல்றான், கபாவை பார்த்து தொழுது, ஆனால் அங்கு நான் இருக்கிறேன் என்று நீ முடிவு செஞ்சிடாதேங்கிறான். நீ எங்க பார்த்து தொழுதாலும் எங்கு பார்த்து முன்னோக்கினாலும் அல்லாஹ் அங்கு இருக்கிறான். உன்னுடைய தொழுகை சரியாகுவதற்கு காபத்துல்லாவை நான் கிபிலாவாக வைத்திருக்கிறேன். இப்பொழுது திசைகளை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நற்காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் கிபிலாவை நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது வலியுறுத்தப்பட்டது, மாறி நடந்தால் அது குற்றமாக ஆகும் செய்யணுங்கிறதல்ல. சிறப்பு நீ துவா செய்கிறாயா, கிபிலாவை நோக்கி துவா செய். ஒரு நற்காரியம் தொடங்குறாயா, கிபிலா திசையிலிருந்து தொடங்கு. என்னுடைய நம்பிக்கை கிபிலா என்பது பரக்கத்தானது, அவ்வளவுதான். மாறி செஞ்சிட்டோம்னா அது பாவத்திற்குரியது என்பது அல்ல. வேறு சமூகங்களில் இந்த திசைகளை மையப்படுத்தி திசை மாறினால் அது பட்டு எந்த அளவு நசராணிகள் சொல்லுகிறார்கள் என்றால், வலது பாகம் இடது பாகம் என்பதில் வலது அது இறைவனுக்கு நெருக்கமானது சொர்க்கவாசிகளின் திசை, இடது பாகம் என்பது நரகவாதிகளின் திசை என்கிற அளவுக்கு அந்த கொள்கைகள் கொண்டு போகிறது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, கிபிலாவுடைய திசைக்கு மரியாதை கொடுங்கள், பரக்கத். ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், தயம்மனு ஃபைன்ன ஃபில் யமீனி பரக்கா, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் வலது பாகத்தை தேர்வு செய்யுங்கள், அதில் பரக்கத் இருக்கு. இது ஊக்கப்படுத்துவது அவ்வளவுதானே தவிர இடது பாகம் சபிக்கப்பட்டது என்பது அல்ல. வலது பாகங்களுக்கு எல்லாம் அவருடைய ரசூல் எப்பொழுதும் முன்னுரிமை கொடுப்பதை கவனிப்பார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. காலணி அணிவது, பள்ளிக்குள் நுழைவது,
தர்மம் கொடுப்பது, உடைகள் உடுத்துவது, தன் மகள் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா வஃபாத்தான பொழுது குளிப்பாட்ட வந்த பெண்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், என் மகளை குளிப்பாட்ட போகிறீர்கள், ஒரு மையத்தை குளிப்பாட்ட போகிறீர்கள், நீங்கள் ஒது செய்வதை போல அந்த மையத்திற்கு ஒதுவில் தொடங்கி வலது பாகத்திலிருந்து குளிப்பாட்டுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். பரக்கத்து, நீங்கள் ஒது செய்வதாக இருந்தாலும் எல்லா உறுப்புகளிலேயும் வலது பாகத்தை முன்னிறுத்துங்கள், அது பரக்கத். இந்த பரக்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர அதனால் இடது பாகம் சாபத்திற்குரியது என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக நிதி கேட்டு வருகிறார். வரலாறு பள்ளி கட்டணும், நிதி கொடுங்க. கேட்ட உடனே எடுத்து இடது கையில் கொடுத்துட்டாங்க. சில இடங்கள்ல இந்த இடது கை முகம் சுருக்க வைக்கும் இல்லையா, சொல்லுங்க ஆமா இல்லையா? அது வேறு தளத்தில் வாங்க மாட்டாங்க. நீங்க வலது கையில் கொடுங்க, நல்லதுன்னு எடுத்துக்கலாம், நல்லது. ஆனால் இதை கெட்டது என்று முடிவு செய்ய முடியாது. அதுதான் இஸ்லாம் சொல்லுது, இதை கெட்டது என்று முடிவு செய்ய முடியாது. அறிவுறுத்தப்பட்ட வலியுறுத்தப்பட்ட பரக்கத்தை பெறுவதுதான் வலதனுடைய நோக்கம். அதனால் இது கெட்டது என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டால் அது ஈமானை பாதிக்கும். கொடுத்துடுறாரு, இடது கையில கொடுத்துடுறாரு. அவங்க கேட்கவும் செய்யறாங்க, பள்ளிவாசலுக்கு கேட்டு வந்திருக்கிறோம், நீங்க ஒரு பெரிய இமாம் தப்புன்னு இடது கையில கொடுத்துட்டீங்களே, நம்ம பாஷையில சொன்னா பீச்சாங்க. அந்த வார்த்தையை அசிங்கப்படுத்தப்பட்டது தானே. இன்னும் இமாமதாதம் சொன்னாங்க, அது தவறுன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படி திரும்பி வலது கையில எடுக்கிறதுக்குள்ள மனசு மாறிடக்கூடாதுங்கிறனால நான் கொடுத்தேன். இது நமக்கும் அனுபவிக்கலாம். 5000 ரூபாய் எழுதிக்கீங்கன்னு சொல்லிட்டு பாயிண்ட கைவிட்டு எடுக்கிறதுக்குள்ள இவ்வளவு கொடுக்கணுமா, இவ்வளவு கொடுக்கணுமா, மனசு மாறிடும். உடனே 2000 ரூபாய் குறைஞ்சிரும். மிக அற்புதமான கருத்தை சொன்னார்கள், வலது நல்லதுதான், ஆனால் என் மனசை மாற்றிருச்சுன்னா கொடுத்து விட வேண்டும் என்ற இடத்திலே அந்த இடத்தில் நான் இடத்தை தேர்வு செய்து விட்டேன். மிக தெளிவாக சொன்னார்கள், திசைகள் உங்கள் வாழ்வை தீர்மானிப்பது அல்ல. தெய்வானை நம்பிக்கை வரணுமா இல்லையா? எந்த காரியமும் அல்லாஹ்வுடைய ரசூல் வலது பாகத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள், அதில் பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள். திரு குர்ஆன்ல திசை சார்ந்த சில மனிதர்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது அஸ்ஹாபுல் யமீன் வலது பாகம் உடையவர்கள், நல்லவர்கள், சொர்க்கவாதிகள் என்றெல்லாம் அல்லாஹ் அவர்களை பேசி வருகிறார். இடது பாகம் உடையவர்கள் பாக்கியமற்றவர்கள் என்று அல்லாஹ் பேசி வருகிறார். நல்லோர்களின் அடையாளங்கள் நற்பண்புகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வா, நீங்கள் ஒரு அடிமையை உரிமை விடுவது, அனாதைகளை ஆதரிப்பது, இந்த வலது சிந்தனை உடையவர்கள் சமூக சீர்திருத்த எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள், நல்லெண்ணங்கள் அதிகம் உடையவர்களாக வாழ்வார்கள், பிறர் நலன் பேணுவதில் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாஇகா அஸ்ஹாபுல் மைமனா, வரக்கத்திற்குரிய வலது பாக மக்கள் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆனின் வழியாக பதிவு செய்கிறார். மூமின்களே, மூமின்களே, மிக தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு பாடத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திசைகள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது, ஆனால் நல்லதின் பால் இட்டு செல்லும். அறிவுறுத்துகிறது குர்ஆன், பெருமானார் முன்வைக்கிறார்கள். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், மனிதர்களுடைய சில அறியாமைகளில் திசையை நம்புவாங்க, காலத்தை நம்புவார்கள். இன்னைக்கு பேசுறவங்க யார் முதல முடிச்சா இன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல. இன்னொரு நாள் சொல்லுவாரு, உன்னை பார்த்துட்டு போன இன்னைக்கு எல்லாமே சக்சஸ். இது வார்த்தைகளில் வந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சாதாரணமா கடந்து விட முடியுமா? பல்வேறு பாதிப்புகளை அந்த ஈமானில் உருவாக்கிவிடும். அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப திசைகள் காலங்கள், காலங்கள் குறித்து பெருமானார் சொல்வார், ஒரே மோனமா இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல், வானம் இருண்டிக் கொண்டு வந்தால் அதாபின் அடையாளமாக இருக்குமோன்னு தொழுகையின்பால் விரைந்தார்கள். அதுதான் சொன்னது.
அவ்வளவுதான். உடனே தொழுகைக்கு வந்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கிற ரஹமத்தாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடாகிய அதாவது தண்டனையாகவும் இருக்கலாம். நீங்கள் தொழுது அல்லாஹ் தண்டித்து விடாத என்று துஆவின்படியாக கெஞ்சுங்கள். காலத்தை ஒருபோதும் நீங்கள் குறை சொல்லி விடாதீர்கள். இதுல எங்க மூட நம்பிக்கை இருக்கும் தெரியுமா? எல்லா மீடியாக்கள்லயும் எல்லா ஜோசியரும் ஆரம்பிச்சிருவான், 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும், 23 எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நம்பிக்கை இன்னமும் கேலண்டர் கிழிக்கும் போது ராசி பாக்குற முஸ்லீம் இருக்கிறாங்க, நல்ல நேரம் பாக்குற முஸ்லீம் இருக்கிறாங்க, கனி நேரம் பாக்குற முஸ்லீம் இருக்கிறாங்க, அப்புறம் ராகு கேது சுபம் கறி வாங்கும் போது அது யோசிக்கிறது இல்லையே, வண்டி எடுக்கும் போது யோசிக்கிறது இல்லையே. ஆனால் பெரும் சொத்துக்கள் திருமணங்கள் இவைகளில் பார்க்கிற மனிதர்கள் இது ஈமானை பாதிக்கும் என்று நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். இப்ப திசைகள் என்பது ஈமானை பாதித்து விடக்கூடாது, அது எந்த காரியத்தையும் தீர்மானிக்காது, அநேகமாக பரக்கத்தை தரலாம். அவ்வளவுதான். சரி, இன்னொரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, காபா பரிசுத்தமானது புனிதமானது, அதனால உங்களுடைய சில இயற்கை தேவைகள் நேரத்தில் காபாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ செய்து விடாதீர்கள். முன்னோக்கி உட்கார்ந்தாலும் அசிங்கம், பின்னோக்கி உட்கார்ந்தாலும் அசிங்கம். அப்ப எந்த திசையை தேர்ந்தெடுப்பது? எந்த மக்கள் வலதையும் தெற்கையும் வடக்கு தெற்கு என்பதை ராஜ்யம் சொல்றாங்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க கிபிலா திசை மாற்றி நீங்கள் அமையுங்கள். எல்லா மூமினுடைய வீட்டில டாய்லெட் ரொம்ப தெளிவா தான் வைக்கிறோம். இப்போ அத ராசி நம்பர் அவன் இதை என்ன சொல்லுவான்? பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த திசைகளில் ஒழுக்கம் கண்காணிக்கப்படுகிறது, அதனால் நீங்கள் கிபிலாவுடைய திசையை நோக்கியோ பின்னோக்கியோ மனநல தேவைகளை நிறைவு செய்யாதீர்கள், வேறு திசைகளை தேர்வு செய்யுங்கள். அப்படின்னா இது ஆமோதிக்கப்பட்டது, அது அசிங்கப்படுத்தப்பட்டது என்பது அல்ல, காபாவில் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும். இதுதான். என அன்றைய அரபுகள், அன்றைய அரபுகள் குறி கேட்பார்கள். எப்படி குறி கேட்பா? இந்த புறாவெல்லாம் பறக்க விடுறாங்களே, அப்படி எடுத்து பறக்க விட்டவுடனே அது வலது பாகத்திலே பறந்து விட்டால் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், நம்ம காரியத்திற்கு அல்ல அங்கீகாரம் கொடுத்து விட்டான் என்று நம்பினார்கள். தெளிவா சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல், கால ஓட்டங்களை வைத்து ராசி பலன் கற்பிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இது மூட நம்பிக்கை என்று சொன்னார்கள். பறவைகளின் வழியாக குறிபார்ப்பதும் ஈமானின் ஆபத்து என்று சொன்னார்கள். அது எந்த திசையில பறக்கிற அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்ததோ அது பறந்து போனது, அவ்வளவுதான். உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பது திசைகளை கொண்டு ஒருபோதும் இல்லை என்பதை மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. இந்த நோயில நிறைய பணக்காரர்கள் சிக்கி இருக்கிறார்கள், தெரியாம என்ன செய்வாங்கன்னா சாமியார்த்தி எல்லாம் போவாங்க, மாந்திரிகர்கள்ட்ட போவாங்க, வாஸ்து பாக்குறவன் அவன் வீட்டுக்குள்ள வந்தவன சைத்தான், அவனுக்கு வாஸ்து நல்லா இருக்கு, நுழைஞ்சவன சொல்றோம் இந்த படி ஆபத்தாச்சே பாய், என்னங்க செய்யறது, அப்படி வடக்க பார்த்து திருப்பினீங்கன்னா நீங்க பயங்கரமா போயிருவீங்க. நம்பிக்கை இருக்கிற நல்லபடியை இடிச்சு வாஸ்துபடி அமைச்சாரு, முடிஞ்சா முடிஞ்சா ஒரு படி படியின் மீது சந்தேகம் கொண்டதினால் மொத்த வீடு கைவிட்டு போன மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதர்களிடம் நாம் பேசினோம், இல்லாத ஏழை என்ன செய்வான், படியே இல்லாத வீட்டுக்காரன் என்ன செய்வான், உனக்கு ரப்பு கொடுத்ததற்கு நன்றி செலுத்த வேண்டுமே தவிர ஒரு வீட்டினுடைய படியை மாற்றி அமைப்பதில் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கை அது ஈமானை பலகீனப்படுத்திவிடும். வீட்டை மாற்றி அமைப்பதற்கு முன்பு உங்களுடைய ஈமானை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். வசதி இல்லை, இந்த இடம் இருந்துச்சுன்னா பார்க்கிங் பண்ணிக்கலாம், இது வேறு, இது வேறு. திசைகளின் மீது கொண்ட நம்பிக்கையினால், வாஸ்துக்களின் மீது கொண்ட நம்பிக்கையினால் நீங்கள் இந்த மாற்றங்களை செய்ய துணிகிற பொழுது அங்கு ஈமானிய பலகீனம் ஏற்படுகிறது, மகா பெரிய ஆபத்திற்கும் வழிவகுக்கும். ஒரு சாமி வர்ற
يا رسول الله இந்த இடத்தில் வைத்து ஒரு ஆட்டை அறுப்பதாக நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன் சொல்றார் அல்லாஹ்வுடைய ரசூல் திருப்பி கேட்கிறார் அந்த இடத்தில் ஏற்கனவே ஏதாவது வழிபாடு நடந்ததான்னு கேட்கிறாங்க இல்லை யா ரசூலல்லாஹ் அந்த இடத்தில் அறியாமை காலத்தில் ஏதாவது திருவிழாக்கள் நடந்ததா இல்லை யா ரசூலல்லாஹ் அந்த இடத்தில் விக்கிரகங்கள் இருந்ததா இல்லை யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் விசாரிக்கிறார்கள் ஒரு நேர்ச்சை எப்படியும் செய்யலாம் ஏன் நேர்ச்சை செய்யறாரு சொல்லுங்க ஏன் நேர்ச்சை செய்யறாரு ஏ காரியம் என்ன நடக்கணும் அத லேசாக்கி போடுறாங்களா இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா நான் ஏழைகளுக்காக ஒரு ஆட்ட சதக்கா பண்றேன் நான் நேர்ந்து கொள்ளுகிறேன் நேர்ச்சையை அனுமதித்தார்கள் பெருமானார் எல்லாம் செய்யலாம் என்றக்கா சொல்லுகலாம் ஒரு நோன்பு வைக்கலாம் ஒரு ஆடர்த்து கொடுக்கலாம் ஒரு 100 பேருக்கு சோறு போடலாம் நேர்ச்சையின்படி இபாதத்துகள் கூடும் ஆனால் அந்த எண்ணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தகர்க்கிறாங்க நாளைக்கு இவர் சொல்லுவாரு அங்க போய் ஆடு அறுத்ததுனால என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு பை கரெக்டா என்ன ஒண்ணுமே பார்க்க மாட்டேங்குது நான் சொல்றது கரெக்டா சிலர்கள் அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு தாங்க முதல் பத்திரிக்கை அடுத்த வாரம் சொல்றாரு உங்ககிட்ட கொடுத்தது விளங்காம போச்சுங்களா நீ நம்பாத அல்லாஹ்ட்ட துஆ செய்ய இதை வரவழைத்து விடும் எவ்வளவு தெளிவாக பெருமானார் கேட்கிறார்கள் நேர்ச்சை தப்பு அல்ல அதை நீ தீர்மானிக்கிறாயே இங்க வச்சு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு காரணம் இல்லை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க ஒரு காரணமும் இல்லைன்னா தாராளமா போலாம் உங்களை நீங்கள் சிரமப்படுத்தி கொள்ளாதீர்கள் நான் அந்த நேர்ச்சி நான் வீட்டிலே நேர்ச்சி வைக்கிறேன் என் உள்ள காரியம் நடக்கணும் குழந்தைக்கு ஒரு ஆபரேஷன் பையனுக்கு ஒரு வேலை யாரா இது மட்டும் நல்ல விதமா நடந்துருச்சுன்னு சொன்னா நான் ஒரு ஆடு எடுத்து சதக்கா பண்றேன் நேர்ச்சி தவறு கிடையாது இயல்பானது இயல்பானது ஆனால் ஒரு இடத்தை குறிப்பிட்டு ஒரு நாளை குறிப்பிட்டு என்னன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் கேள்வி வைக்கிறார்கள் நீங்கள் எந்த இடத்திலேயும் குபுரோடும் சிறுக்கோடும் அதனுடைய பழக்க வழக்கங்களோடும் பந்தப்பட்டு விடக்கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய ரசூல் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தருகிறார்கள் நீங்கள் வலது பாகத்தை விரும்புங்கள் அது வரக்கத்திற்குரியதுன்னு சொன்னாங்க எப்படி வாசலுக்கு வர்றோம் தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய ரசூல் வலது இடதுன்னு பிரிக்கிறாங்க வலது இடதுல பிரிக்கிறாங்க எதை வச்சு பிரிக்கிறாங்க இமாமின் வலது பாகம் அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க இமாமின் இடது பாகம் சொல்லுங்க இது சொல்லுங்கிற 300 பேர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் 2 பேர் இமாமுக்கு பின்னாடி நிக்கிறாங்க கண்டிப்பா ஒருத்தர் லெப்ட்ல ஒருத்தர் தான் நிக்கிறோம் பெருங்கூட்டமாக வரும்பொழுது நீங்கள் முதல்ல வலது பாகங்களை நீங்க முன்னிலைப்படுத்துங்கள் அப்புறம் இடது பாகத்தை முன்னிலைப்படுத்துங்கள் இமாம் சலாம் சொல்லும் பொழுது வலது பாகத்திற்கு சலாம் சொல்லுகிறார் பிற எல்லாம் ஒன்றுதான் இதை விட அது சிறப்பு சிறப்பு என்பது வேறு மோசமான நம்பிக்கைகள் என்பது வேறு இவங்கெல்லாம் விளங்குவாங்க இவங்கெல்லாம் விளங்காமல் போய்விடுவார்கள் என்ற நம்பிக்கை என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் சப்புகளை சமமாக செய்ய சொன்னார்கள் தவறான நம்பிக்கைகளை ஏற்படுத்தி விடாதீர்கள் அது பாக்கியம் நிறைந்தது பெருமான ஒரு அழகான சுண்ணத்து பகிர்ந்துள்ளாமல் எந்த சாப்பாட்டையும் அவங்க சாப்பிட்டது இல்லை வறுமையினுடைய உச்சபட்சத்திலும் கூட கிடைக்கிற ஒரு கிளாஸ் பாலை கூட பகிர்ந்தளித்து உண்பதில் அவ்வளவு ஆனந்தம் கண்டதின் விளைவு பெருமானார்க்க கேட்கப்பட்ட கேள்விகளில் பெருவாரியாக யார் ரசூலுல்லாஹ் சிறந்த இஸ்லாம் எது அப்படின்னு முன்வைக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பதில் உணவளிப்பது நான் ரசூலுல்லாஹ் வரும் பேரித்தப்படம் வரும் சில பெண்கள் ரொட்டி சொத்து கொடுத்து அனுப்புவார்கள் சில நேரங்களில் பால் வரும் அதை வாங்கி அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி அருந்திய பெருமானார் சஹாபாக்கள் எல்லாம் பார்ப்பாங்க எங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லையா வறுமை எதிர்பார்ப்பு கொடுப்பார்கள் அல்லாஹ்வுடைய பார்ப்பாங்க இந்த பக்கம் சித்தீக்குல உட்கார்ந்து இருக்காரு இந்த பக்கம் அப்துல்லாஹி இப்னு உமர் சிறுவர் உட்கார்ந்து இருக்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே யோசித்து தப்பு சிறுவருக்கு கொடுத்தார்கள் வலது எப்பயுமே பறக்கத்துக்குரியது பையன் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கான் சித்திக் நாயகன் நல்லவர் தான் உயர்ந்தவர் தான் பெரியவர் தான் கல்வியாளர் தான் ஆனால் வலதை நான் விரும்புகிறேன் நான் என்ன பிரச்சனைனா
வலது பாகத்திலிருந்து குடிச்சிட்டு வந்து கடைசியா இடது பாகத்தில் உட்கார்ந்துற ஆளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்க. இவ்வளவுதானே தவிர மிக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். தலை சீவும் பொழுதும் கூட வலது பாகத்தில் தொடங்குகிற பழக்கம், செருப்பணிகிற பொழுது கூட வலது காலில் மாட்டுகிற. தெளிவா சொன்னாங்க, சைத்தானுடைய ஆளுமை எல்லா திசைகளிலேயும் இருக்கிறது. நான் அல்லாட்டே சொல்றான், சைத்தான் சொல்றான், சும்மலாசி என்னவும் மின்பை ஐதீயும் மின் கல்வியும் வாழ்மைமானையும் மண் சமாயிலையும் வலா தஜிது அக்சரஹும் ஷாகிரீர் என தொகிட்டல்ல. இந்த ஆரவனுடைய பிள்ளைகளை வழிகெடுப்பதற்கு எல்லா திசையிலும் வருவேன். சைத்தானே திசையை தீர்மானிக்கிறது இல்ல, இவன் திசையில மாட்டிட்டானா இவனை சீக்கிரமாக மோமியன்களை மாறி வருகிற கலாச்சாரங்களில் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம யோசிக்கணும். மூட நம்பிக்கை என்பதை தாண்டி அது ஒரு சமூகத்தை எவ்வளவு பாதிக்கிறது அப்படின்னா, இந்த பச்சை குத்துதல் அது எங்க போயிட்டு இருக்கு சொல்லுங்க. வரும் பச்சை குத்துதல் எங்க போயிட்டு இருக்கு? தாறுமாறா போயிட்டு இருக்கு. மேற்கத்திய உலகம் ஏறத்தாழ உடல் முழுவதும் பச்சை குத்திக் கொள்வதை ஒரு பெரிய நாகரிகமாக இப்ப மருத்துவ உலகம் எச்சரிக்குது. அது அவன் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும், அவனுடைய ரத்தம் மற்றவர்களுக்கு பயன்படாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்தார்கள், யார் பச்சை குத்திக் கொள்கிறாரோ, யார் குத்தி விடுகிறாரோ அந்த பெண்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு தலைமுறை அப்படியே தனக்கு பிடித்த மாணவர்களின் பெயர்களை பதிவிறதுல தொடங்கி எல்லா டிசைன் எதுல வந்துருச்சு. ஒன்றை யோசிக்க வேண்டும், தஜ்ஜால் பச்சை குத்துவார். ஏன்னா அவன் வெற்றியில எழுதப்பட்டிருக்கும். இமாமுகள் ஆய்வு செய்கிறார்கள், இவ்வளவு ஆழமான ஒரு செய்தியை பெருமானார் கண்டிக்கிறார்கள். சொல்றாங்க கியாமத்தினுடைய சமீபம் வந்துருச்சுன்னு சொன்னா பாவங்களின் சூழல்கள் படுபயங்கரமாயிரும். நசராணி உலகம் நம்புகிறது, ஒரு ஆண்டு முடிகிறது, ஒரு ஆண்டு பிறக்கிறது, மெழுகு விருத்தி ஏற்றி தேனிகளை விரட்டி நன்மைகளை வரவழைப்பதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் சில யாகங்கள், சில ஜபிக்குதல், சில வார்த்தைகள் நம்புறாங்க. முசல்மானுக்கு இதுக்கு எங்க சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? வருஷம் முழுவதும் பஜ்ரு தொழுதா உனக்கு நல்ல நாள், அவ்வளவுதான். ஏதோ சில பேர் எப்படி இஸ்லாத்தை ஃபாலோ பண்றானா, கரெக்டா ஜனவரி 1st பஜ்ரு தொழுதான். இன்னைக்கு பஜ்ரு தொழுதுட்டா வருஷம் முழுவதும் பஜ்ருதான். அனுகூலம் இன்னைக்கு பண்றான். அட புத்தாண்டே கிடையாது, இது நசராணியினுடைய மூட நம்பிக்கைகள். இதற்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய பாவத்தின் வரலாறு அது. இதை நீங்கள் ஆபதிக்கிறீர்களா? நீங்கள் ஆபதிக்கிறீர்களா? இறைவன் ஒருவரை தூதுவராக அனுப்புகிறான், ஒரு சமூகம் அவரை கடவுளாக்குகிறது, கடவுளின் மகனாக்குகிறது, கடவுளின் மனைவியாக்குகிறது, மூன்று இறை கொள்கைகளை ஸ்தாபிதம் செய்கிறது. அதன் பிற்பாடாக அந்த இயேசு பிறந்த நாளை புனிதத்துவம் நிறைந்ததாக ஒரு மூட நம்பிக்கையின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் பொழுது, டிசம்பர் 12 நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அம்மாட்ட சொல்றான், நாளைக்கு நான் வரமாட்டேன் வீட்டுக்கு, வீட்டுல போய் பூட்டி வைக்கணும். என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், கியாமத்து நெருங்கும் பொழுது நடனமாடும் பெண் பிள்ளைகள் பெருகுவார்கள். இதுக்கெல்லாம் வேற காலத்தை சொல்ல வேண்டியது இல்லை இல்லையா? இந்த சமூகத்தை என்னன்னா, மீடியாக்கள் அடையாளம் இல்லாம வந்து தொலைச்சால கூட பிரச்சனை இல்லை, ஹிஜாபோட வந்து உட்கார்ந்துட்டு எங்க உஸ்தாது நடனம் ஆடுறதுக்காக என்ன மதரசா விட்டு தொடங்கிட்டாரு, இஸ்லாம் ரொம்ப கொடுமையானது, நாங்கள் டான்ஸ் ஆடுற கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு அடையாளத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லையே, தான் சார்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளை தான் பெற்றெடுத்திருக்கிறோம். இதுக்கு கமெண்ட்ஸ் வேற. இன்னும் பழமைவாதத்தை பேசுகிற இமாமுகள், பழமைவாதத்தை அப்போ புதுமைவாதம் என்பது எங்க வேணாலும் ஆடலாம், யாரு கூட வேணாலும் போகலாம், குடிக்கலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இதை புதுமைவாதம் ஆதரிக்கிறது. மேற்கத்திய உலகம் திரும்பிக் கொண்டிருக்கிறது.
அபத்தமான வாழ்க்கை முறைகளை விட்டும் அல் குர்ஆனுடைய ஆச்சரியம் நிறைந்த வார்த்தைகளை ஆய்வு செய்து இஸ்லாத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். முழு நிர்வாணத்தோடு வாழ்ந்து நடித்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு காபாவிற்கு போய் கொண்டிருக்கிற சூழல் வரும் பொழுது இந்த உம்மத்தின் பிள்ளைகள் அசிங்கமான வாழ்க்கைக்கு உரிமை கோரல்கள் முன்வைக்கிறார்கள் என்றால் நன்னம்பிக்கை கெட்ட நம்பிக்கை நற்கலாச்சாரம் துர்க்கலாச்சாரம் இவைகளை வேறுபடுத்தி நமது பிள்ளைகளை பாதுகாக்காவிட்டால் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய எல்லாம் சொல்றாரு. பிள்ளைகளுக்கு வீடு கட்டி வச்சிருக்க இடம் வாங்கி வச்சிருக்கிற அவங்க ஒன்னும் கஷ்டப்பட்ட கூடாதுன்னு கவலைப்படுறான் எல்லாம் சரி. அந்த பிள்ளைகளுக்கு ஈமானிய பாதுகாப்பை கொடுத்தீர்களா? நமக்கும் நீதியருக்கும் எந்த தொடரும் கிடையாது. ஒண்ணு நாசமா போறோம், எல்லாரும் மாறி போய் குடிச்சு ஆட்டை போட்டு அசிங்கம் பண்றான். இன்னொருத்த அன்னைக்கு பார்த்து அசிங்க போகிறான், அன்னைக்கு பார்த்து தொழுகிறான், அன்னைக்கு சதக்காலம் பண்றான், காம்ப்ரமைஸ். இப்படி ஒரு பாடமே இல்லையே. நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய நாள் என்று சொன்னால் ஹிஜ்ரத் என்ற வரலாற்றை முன்வைத்து சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இஸ்லாமிய ஆண்டை அறிமுகப்படுத்தினார்களே, அதுவும் கூட கொண்டாட்டம் கிடையாது, வரலாற்றை பிரஸ்தாபிக்க வேண்டிய வாய்ப்பு என்றுதான் மார்க்கம் சொல்லுது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு கிடையாது. ஜும்மாவை சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அது ஏழைகளின் பெருநாள். இபாதத்தை கொண்டு அலங்கரியுங்கள், சலவாத்தை கொண்டு அலங்கரியுங்கள். ஒரு காலம் நேரம் காலம் நாட்கள் திசைகள் இவைகளை வைத்து ஈமானை பலகீனப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுகிறார். எனவே அருமையான மூமின்களே, குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் திசைகள் குறித்த தெளிவான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தந்து எந்த திசையாக இருந்தாலும் அதை இகழ்வதற்கோ பழிப்பதற்கோ அனுமதிக்கவில்லை. மாறாக இப்படி ஒரு வழிகாட்டுதலை தந்தார்கள், வலது என்பது சிறப்பு சிறப்பு, நீங்கள் அதை செய்யுங்கள், அதனால் உங்களுக்கு வரக்கத்து ஏற்படும். படுக்கையில சொன்னாங்க, படுக்கையில நீங்க படுத்திருக்கிறீங்க, எப்படி படுக்கணும், கை வைத்து ஒரு கிழித்து படுங்கள், உங்களுடைய முகம் கிபிலாவுடைய திசை நோக்கி இருக்கட்டும். தொடங்கும் போது அப்படி தொடங்கணும், நடுஜாமத்தில் எந்திரிச்சு லைட் போட்டு பார்த்தா அது மையத்து மாறி கிடக்கும். இந்த திசை மாறுவதற்கு ஒன்றும் யாரும் சொல்ல முடியாது. தொடக்கம் பலது பாகத்தை கொண்டு இருக்கட்டும். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க அப்படின்னா, நம் கட்டுப்பாட்டை மீறிய தூக்கத்திலும் கூட இந்த ஒழுக்கம் பேணப்படும் என்று சொன்னால் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப சொல்றாங்க பாருங்க, ஒரு கணவன் பார்த்தார், கனவு பார்த்தார், கண்டதையும் பார்த்தார், பயந்து போனார், எழுந்தார், வேர்த்து விறுவிறுத்து உட்கார்ந்திருக்காரு. கனவுல தன்னை கொல்ற மாதிரி, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, அட்டாக் வந்து வண்டியில தூக்கிட்டு போற மாதிரி, இதெல்லாம் வரும் கனவுல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, விரும்பத்தகாத கனவு கண்டால் யாரிடத்திலும் சொல்லாதீர்கள், யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். சரி, தீர்வை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, என்று சுக்காந்துட்டு இந்த மாதிரி பயந்துட்டீங்களா? அவ்வளவு இல்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் ஓதி அப்படிங்க இடது பக்கத்துல அப்படின்னு துப்பிட்டு படுத்துங்கிறாங்க. ஒரு மன சமாதானத்திற்கான வழி. இப்ப துப்புற நேரத்தில் பார்த்துக்கணும், பக்கத்துல வீவி படுத்துருச்சுன்னா முடிஞ்சோம், காலையில கொலா கேட்டு வந்தோம், நான் தூக்கத்துல கூட எழுந்திருச்சு என்ன பார்த்து துப்புறாரு. ஒரு மன ஆறுதலுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அது. நல்ல கனவுகளை நீங்கள் சொல்லுங்கள் நம்பிக்கையானவர்களிடம், தீய கனவுகளை சொல்லாதீர்கள், அது உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினால். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே, டோன்ட் கேர் அப்படிங்கிற ஆளுகள் ரொம்ப குறையும். அந்த கனவை நினைச்சிட்டு பயந்துட்டே இருக்கிறோம், ஒரு வாரம் ஏண்டா கை அடிச்ச மாதிரி இருக்கிற இல்லை, கனவு பார்த்தா நல்லதானு எங்க கூட தொழுகு வருவாரு, கொண்டுட்டாரு நம்மள, அவனை பார்க்கும் போதும்தான் எனக்கு பயமா இருக்கு. கனவுதான் கனவுதான், ஆனால் விளைவுகளை விபரீதமாக உருவாக்கதா இல்லையா? திடீர்னு ஒரு நாள் அந்த கறி வெட்டுறதுக்கு கத்தி எடுத்தாரு, இவன் ஐயோ அம்மா ஐயோ அம்மா கத்தி தான் கனவுல கொண்டவனுக்கு நேரில் கொள்ள வர்றானே. ஒரு கனவுன்னு சொல்றோம், அது பாதிப்புகளை ஏற்படுத்தும், உடனடி தீர்வை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. அப்படி இடது பக்கத்துல துப்பிட்டு வலது பாகமாக திரும்பி படுத்துக்கொள், இந்த தீய கனவுகளிலிருந்து காக்கப்படுவாய் சொன்னாங்க எல்லோருக்குமே அல்லாஹ்வுடைய ரசூல். படுக்கை ஆனந்தமானது, உறக்கம் நிம்மதியானது, ஆனால் அது கிடைக்க வேண்டுமெனில் நீங்கள் ஒழு செய்து கொண்டு படுங்கள். ஒரு கால்
தூக்கத்தில் உங்களுக்கு உயிர் பிரியும் என்று சொன்னால் அந்த ஒது ஷஹாதத் என்ற வீர மரணத்தை பெற்று தந்து விடும் என்று பெருமானார் சொன்னதை நடப்பு சமூகம் யோசிக்கிறோம். எல்லா வயது உள்ளவர்களும் அப்படியே பார்த்துட்டே கொடுத்தது. அக்கா திட்டுவாரு, பையன் பெட்ஷீட்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்கிறான், மனைவி திட்டுன்னு இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கிறாரு, எவனை 3 மணிக்கு கூப்பிட்டாலும் முடிச்சிருக்கிறான். பிரச்சனை ஒரு கற்பனை செய்யுங்கள், அந்த கோலத்தில் மரணம் வந்துவிட்டால் அல்லாஹு அக்பர். மௌத்த நினைக்கணுமா இல்லையா? மௌத்த நினைக்கணுமா இல்லையா? பெருமானார் சொல்லுகிறார்கள், துர்மரணங்கள் வராமல் பாதுகாப்பதற்கான சில வழிகளை நீங்கள் கடைபிடியுங்கள், ஒது செய்துவிட்டு படுத்து உறங்கி விடுங்கள். இந்த சூழலை மறந்து எத்தனை காலங்கள் ஆகிவிட்டது. எனவே மூமின்களே, மூமின்களே, மூட நம்பிக்கைகளை விட்டு வெளியேறுவது ஒரு மூமினுக்கான மிகப்பெரிய சோதனை. காலம், நேரம், இடங்கள். ஒருத்தர் வண்டி வாங்கினாரு, அவர் சொன்னாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் அங்கிருந்து நம்ம பயணத்தை தொடங்குவோம். ஏங்க அது ராசியான இடம், கரெக்டா அங்கிருந்து எடுத்தவன முன்னாடி பைக்கில் அடிச்சாரு. நடக்குமா இல்லையா சொல்லுங்க, நடக்குமா இல்லையா? இதெல்லாம் தீர்மானங்கள் கிடையாது. பைதா அசம்ச பசவச்சல் அதெல்லாம் ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் முயற்சி செய்து விட்டால் அல்லாஹ்வின் மீது அபரிமிதமான நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த பாதிப்பெல்லாம் சாதாரண பாதிப்பு கிடையாது, திமிரு தான். அப்படிதான் நான் சொல்ல திமிரு தான். போய் வண்டி எடுக்கிறோம், கொடுக்கிற நம்பர் வாங்கிட்டு ஓட்டுறோம், பிரச்சனை கொடுத்து போச்சு. ஒரு ஃபேன்சி நம்பர் கேட்கிறாரு, என்னங்க அது, ஏங்க இப்படி 8, 4, 12, 2, 1, 3 ஒத்தப்பட்ட ராசி, ஓ பெட்ரோல் இல்லாம ஓடுவோம் சொல்லுங்க. ஐ சொல்லுங்க, இது எங்க பாதிக்குது தெரியுமா? இத பெரிய சிக்கல் தான். அவரு ஒரு ராசி நம்பரை எல்லாம் முடிவு பண்ணி அவர் அங்கீகாரம் வாங்க போறாரு. இமாம் 1 ரூபா ஓடி இருக்கு, எதுக்கு சொல்லுங்க? ராசி நம்பர் எப்படிங்க இது ராசியாகும்? 7, 4, 1, 2 நம்ம கணக்கு கொடுக்கறோம், பெருக்குனா என்னடா வரும், கழித்தா என்ன வரும்? சாதாரண விஷயங்கள் அல்ல. ஈமானை பாதிக்கிற சில சூழல்களில் நல்லது நடக்கும். வரலாற்றுல ரசாது கலீமான் ஒருத்தர் வந்திருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் ஒரு அறிவு கொடுத்தான், குர்ஆனுடைய ஆயத்தை படிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நரகத்தின் மீது 19 வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நியூமராலஜி பார்த்துட்டானா? பார்த்துட்டு அவருடைய மூளை ஒரு வேலை செய்யுது, 19 நல்லா பர்டிகுலரா ஏன் சொல்றான், பர்டிகுலரா ஏங்க? 2-wheeler வாங்கினாலும் அதுல பக்தி பாருங்களேன், அதற்கு 313 வாங்கியிருக்கேன். 313 என்னங்க? பதில் சொல்லா, அப்ப நீ செய்தாக வாயக்கடல், வாயக்கடல் எங்க வந்தது? 313 பதறியங்கள் மறுப்பிற்குரியவர்கள் அல்ல. அந்த நம்பரை பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க, என்ன நடக்கும்? 19 மனசு பதிஞ்சிருச்சு. இப்ப இந்த 19 தேடி பயணிக்கிறார். ஆச்சரியம், குர்ஆனுடைய எந்த ஆயத்தை கூட்டினாலும் கழிச்சாலும் பெருக்கினாலும் 19 விடையாக வருது. சில விஷயங்கள்லாம் நமக்கு அப்படியே நடக்கும், அதான் சைத்தானுடைய தூண்டுதல். அவனை தூண்டுது 19 முழு குர்ஆனை ஆய்வு செஞ்சுட்டான், 19 ரிசல்ட் கன்ஃபார்ம். என்பமா இடையில என்ன மனநிலை மாறுது பாருங்க, நான் அல்லாஹ்வின் நபின்தான் நம்பரு. இந்த நோய் நிறைய பேருக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க. எங்க இதுல என்ன தமாசுனா, இங்கிருந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு பஸ் ஏறி வாழையாடுவாங்க, இங்க லாட்டரி ஆறாம அங்க சாரே பரஞ்சொலி அவட ஹலால் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை பாக்கலாம், கடைசி நம்பர் 4 கடைசி அங்க தான் போறான். ஈமானை பாதிக்கும்
இவன் கூட்டி கழித்து பெருக்கி 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 வந்த உடனே இவருடைய எண்ணம் என்னாகுது, குர்ஆனிலே பெரிய அதிசயத்தை கண்டுபிடித்த நானும் நபியும் தான், சரிடாப்பா அப்புறம் என்னதான் ஆச்சு முடிவு அப்படின்னா, இவனுடைய கால்குலேஷன் அந்த கணக்கில் மூணு வசனங்கள் வரவில்லை. இதுதான் அல்ல மூணு வசனம் கூட்டினாலும் திருக்கினாலும் கழிச்சாலும் பத்தொன்பதுங்கிற எண்ணிக்கை வருல. இப்ப சைத்தா வேலை செய்யறான், இந்த ரஷாத கலீஃபா சொன்னா இந்த மூணு ஆயத்து குர்ஆனில் இல்லை. அல்லாஹ் அக்பர், நஊது பில்லா. வந்துருச்சா சொல்லுங்க, வந்துருச்சா? ஜோசியத்திற்கு தோதுவாக நடக்கவில்லை என்று சொன்னால் அதை பைமைப்படுத்துவதில் வந்துருமா இல்லையா? ஒரு நம்பிக்கை, இது தெரிஞ்சிருந்தா ரசூல்லா சொல்லி இருப்பாங்களே மொத்த குர்ஆன் பத்தொன்பதுல முடியும் சொல்லி இருப்பாங்களே. சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல், பிஸ்மில்லாஹ்வுடைய வலிமையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் சைத்தானை விரட்டுங்கள். அவ்வளவு பில்லாகி எங்க டாய்லெட்டுக்கு போயிட்டு வர்றது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, குறைந்த நேரங்களை பயன்படுத்துங்க. காரணம் சொன்னாங்க, சைத்தான் குடியிருக்கிற இடம் சரியா, பசங்க இப்ப அதிக நேரத்தை யூஸ் பண்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ள என்ன ஒரு யோசிக்கிறமா இல்லையா, அம்மா கத்துது இவன் போன சீக்கிரம் வரமாட்டான், இந்த புள்ள போன சீக்கிரம் வராது, அது சைத்தானுடைய குடியிருப்பு. அடுத்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை பயன்படுத்தி நற்காரியங்களை தொடங்குங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதனுடைய மாண்பு என்ன அப்படின்னா, மொத்த குர்ஆனுடைய கருத்து சூரத்துல் ஃபாத்திஹாவில் அடக்கம். சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் அடக்கம். அவ்வளவு வலிமை சார்ந்த வார்த்தைகள் பிஸ்மி சொல்வதினால் சில நேரங்களில் நல்ல வழிகள் நடந்துவிடும், தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். இப்போ கெட்ட நம்பிக்கைகள் நம்பர நம்பர் நம்பர போடுறதையா சொல்லுங்க, நம்பர போடுறதையா சுத்தமா நம்பர் யார போய் போடுறோம், நாம தான் போடுறோம். அதை கூட்டிக்கலாம் பெருக்கிக்கலாம் கழிச்சுக்கலாம் ஜீரோல கொண்டு வந்து நிறுத்தலாம், ஒரு நம்பர் என்ன செய்து விடும். ஆனால் ஒருவனுடைய நம்பிக்கை இப்படி ஆனதினால் உலகத்தில் பல இளைஞர்களுடைய ஈமானை பறிப்பதற்கு இந்த பத்தொன்பதுங்கிறது ஒரு வழிகாட்டியாக அமைந்து விட்டது. அவனுக்கு தோல்வாகாத பொழுது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் தப்பு, அது பொய்யுன்னு சொன்னான். ஏண்டா பொய்யுன்னு கேட்டதுக்கு, அது பத்தொன்பதுக்குள்ள அடங்கல, எல்லா வசனங்களும் பத்தொன்பதுக்குள்ள அடங்கும், இது பத்தொன்பதுக்குள் அடங்காத காரணத்தினால் இது இறைவனின் வார்த்தைகள் அல்லன்னு சொல்லி தன்னை முஷ்ரிக்காக்கி கொண்டான். நன்னம்பிக்கைகள் நல்லதை மாறுக்கும், அங்கிருந்து ரப்பல் ஆலமீன் பாடங்களை நடத்துகிறான். அல்லாஹ் எதை வழிகாட்டினாலோ அதை நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.